கொண்டிருக்கிறாங்களோ, தடுமாறி கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவரையும் தள்ளாடாதி விடாதீங்க சார், ஒருவரையும் தள்ளாடி விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒருவரையும் தள்ளாடாதபடிக்கு உடைய கரத்தினால தாங்கி ஒவ்வொருவரையும் தேவன் கரம் பிடித்து நடத்துவீராக சார், ஒவ்வொருவரையும் கரை சேர்த்து விடுவீராக இயேசுவின் நாமத்தினால. தள்ளாடி கொண்டு தள்ளாடி கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் சந்தித்து ஒவ்வொருவரையும் கரை சேர்த்து விடுவீராக, ஒவ்வொருவரையும் கரை சேர்த்து விடுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற எல்லா புயல்கள் இப்பொழுது காலையிலிருந்து ஓய்ந்து போவதாக ஆண்டவர், எல்லா புயல்களை ஓய பண்ணுவீராக. எல்லா புயல்கள் ஓய்ந்து போகணும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா புயல்கள் இயேசுவின் நாமத்தை ஓய்ந்து போவதாக ஆண்டவர். எல்லா விதமான புயல் காற்றுகள், எல்லா விதமான காற்றுகள் இயேசுவின் நாமத்தை அடங்கி இறையாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். விசுவாசத்தோடு சொல்ற ஆண்டவரே, எங்க வாழ்க்கை வீசுற எல்லா புயல்களும் ஓய்ந்து போனது, எல்லாவற்றையும் அடக்கி போட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லா கண்ணீரோடு கூட இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, உடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை மாற்றத்தக்கதான காரியங்களை இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வீராக. எதை குறித்தெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, எந்த காரியங்களை குறித்தெல்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ ஐயா, அந்த கண்ணீரை எல்லாம் அந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய தேவன் என் துடைப்பீராக. அந்த கண்ணீரை காண்கிற தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்கினதை போல இந்த காலை நேரத்தில் எறலா கண்ணீரோடு கூட எந்தெந்த காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்காங்களோ, இந்த கண்ணீரை எல்லாம் மாற்றத்தக்கதான காரியத்தை இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தனிங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த கண்ணீர் மாறத்தக்கதான வாழ்க்கை, கண்ணீர் துடைக்கத்தக்கதான வாழ்க்கையை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் நீங்கள் கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தில் நோக்கி நாங்கள் பாத்திரம் ஜெபிக்கிறோமையா, உங்களுடைய சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோமையா. எல்லாருடைய கண்ணீர்களை கத்த மாற்றி போடுவீராங்க, எல்லாருடைய வேதனைகளை கத்த மாற்றி போடுவீராங்க, எல்லாருடைய வியாகங்களை கத்த மாற்றி போடுவீராங்க, எல்லா விதமான பலவீனங்களை கத்த மாற்றி போடுவீராங்க, எல்லா சுகவீனங்களை கத்த மாற்றி போடுவீராங்க. அந்த காலை நேர்த்த ஆண்டவர், ஒருவரை கண்ணீரோடு விடாதீங்க சாமி, ஒருவரை பாடுகளோடு விட்டாதீங்க ஆண்டவர், ஒருவரை வியாபாரம் விட்டாதீங்க சாமி. எல்லாருடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், இந்த காலை நேரத்தில் எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தரையும் துடைத்து, எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தரையும் மாற்றி, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே துதிக்கிறமையா சோதர ராகத்தை பிறக்க பண்ணி, ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க பண்ணி, சந்தோஷமான காரியங்களை மகிழ்ச்சியான காரியங்களை இந்த காலை வழியில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவராகிய தேவன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பாதம் ஜெபிக்கிறமையா, உடைய சமூகத்தை நோக்கி பாதம் ஜெபிக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர், உண்மையே பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர், உண்மையே நாங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அப்படி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கத்தக்கதான காரியத்தை இந்த காலை வேலை கர்த்தரீங்க செஞ்சு உங்க நாமத்தை மையப்படுத்துங்க சார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கிற எல்லா புயல் காற்றுகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இறையாதேன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம், இறையாதேன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம், அமைதலா இருன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே அன்றைக்கு அதிர்ச்சினீங்க சாமி, அன்றைக்கு அடங்கின காற்று ஆண்டவரே அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் வீசவே இல்லையே சாமி. அதே போல இன்றைக்கு அடங்குறத பிரச்சனை
இன்றைக்கு ஓயக்கூடியத பிரச்சனை. இனி பிள்ளைங்க வாழ்க்கை ஒருபடிய வாழ்க்கை அது மீண்டும் தலையெடுக்காதபடி இயேசுவின் நாமத்தால் ஓய்ந்து போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். இறையாவதேன்னு கட்டளை கொடுக்கிறோம். அமைதாருன்னு கட்டளை கொடுக்கிறோம். அன்றைக்கு அடங்கின காற்று ஆண்டவர், அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அசிஸ்தனுடைய வாழ்க்கையில அந்த காற்று வீசாத இருந்ததை போல இன்னைக்கு ஓய்கிற பிரச்சனை இனி ஒரு நாள் தலையெடுக்காதபடி, இன்றைக்கு முடிகிற பிரச்சனை இனி ஒரு நாள் தலையெடுக்காதபடி அது என்றென்றைக்கு அமைதியாய் கத்த இருக்க பண்ணி வீராக. அது எந்த கோணத்துல வீசினாலும், யார் மூலமா வீசினாலும், எவைகளுக்காக வீசினாலும், எந்த காரணத்துக்கு கொண்டு வீசினாலும், அத்தனை காற்றுகளையும் இந்த காலை நேரத்துல இறையாதேன்னு அடைக்கி போடுகிறோம் ஆண்டவர். அமைதலாயிருந்து அடைக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால சுவாமி. அண்டவரே பிள்ளைகள் கரை சேர முடியாதபடி, எந்தெந்த பிள்ளைகள் நடுக்கடை தத்தளிக்கிறதை போல அண்டவரே இந்த காலை வேளையில போராடி கொண்டிருக்கிறாங்களோ, தத்தளித்து கொண்டிருக்கிறாங்களோ, கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க சந்தித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவங்க கரை சேரத்தக்கதான காரியத்தை அண்டவரே நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவனே நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவன் கரை சேரத்தக்கதான காரியத்தை இந்த காலை வெளியில என் ஆண்டவராகிய தேவன் நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தை நோக்கி பாத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அண்டவரே உடைய கரத்துல தருகிறோம். அண்டவரே உடைய கரத்துல அர்ப்பணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவர் எங்க மத்தியில் இறங்கி ஒரு பலமான காரியத்தை கத்த நீங்க செஞ்சு அண்டவரே துதிக்கிறோம் ஐயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. உலாமத்தை மகிமைப்படுத்துங்க சார். இன்னைக்கு ஓய்கிற காற்று, இன்னைக்கு வீசுகிற புயல் இனி ஒரு நாளை வீசாதபடி, இன்னைக்கு ஓய்கிற காற்று இனி ஒரு நாளை எழும்பாதபடி, தான் கையை ஓங்காதபடி, குடும்பங்களுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா கையை எந்த ரூபத்தில் ஓங்காதபடி, ஓங்கப்படுற சத்ருவின் கரங்களை கத்த முறிச்சு போட்டு, ஓங்கப்பட சத்ருவின் கரங்களை நிர்மூலமாக்கி போட்டு, ஒவ்வொரு சட்டையின் மறைவைக்குள்ள வைத்து அண்டவரே பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கும். உண்மையே நம்பி இருக்கிறோம் ஐயா. உண்மை விட்டால் வேற எந்த காரியமும் கிடையாது ஐயா. உண்மை என்றால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் எங்கள் சபை மக்களையும் கத்த கிருபியை வெளியடைக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். பராமரிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். இப்படி ஆளுகளை வைக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். கண்ணீரை எல்லாம் கத்த துடைத்து, கவலைகளை எல்லாம் கத்த மாற்றி, வேதனைகளை எல்லாம் கத்த மாற்றி, பலவீனங்களை எல்லாம் மாற்றி, எல்லா பிரச்சனைகளை ஓய பண்ணி அண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபத்தையும் என் ஆண்டவராகிய தேவன் நீங்க ஏற்படுத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பாதம் ஜெபிக்கிறேன். உரத்தத்தின் மல்லமைக்கு அர்ப்பணிக்கிறேன். தேவனே நீர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பாதம் ஜெபிக்கிறோம் சார். உரத்தத்தில் மறைக்கிறோம் ஆண்டவர். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் காத்து நடத்துவீராக. அப்படியே நடத்தி ஆஸ்வதிக்க போகிறேன். உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகத்துவமான தர்ப்பணிக்கிறோம். தேவனே நம்ம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் சார். எங்கள் புயல் காட்டுகள் எல்லாம் நீ ஓய பண்ணி எங்களை ஆஸ்வதிக்க போகிற உன்னத கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகத்துவமான கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்துக்கொண்டு எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதியும். உன் நாமத்தை மட்டும் நீங்கள் மகிமைப்படுத்துக சார். கதை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சீசரனுடைய வாழ்க்கையில் இந்த மத்திய 8 அதிகாரத்தில் அந்த சம்பவம் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 8 அதிகாரத்தில் 23 வசனத்திலிருந்து இந்த சம்பவம் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் அவரை வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு இப்போ பார்க்குறோம். மிகுந்த அமைதி உண்டாயிடுச்சு. அந்த வீசுகிற புயல் காற்றெல்லாம் ஓஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலும் பல விதங்களில் காற்றுகள் வீசலாம். மனிதர்கள் மூலமாக சில காற்று வீசும், நமக்கு விரோதமாக மனிதர்கள் மூலமாக சில காற்று வீசும், பிசாசு மூலமாக சில காற்று வீசும், உலகம் மூலமாக சில காற்றுகள் வீசும், பொருளாதாரத்துக்கு விரோதமாக சில காற்று வீசும்,
பிள்ளைகளை மையப்படுத்தி சில காற்றுகள் என்ன செய்யும், வீசும். பலவிதமான காற்றுகள் இன்றைக்கி என்ன செய்யணும், நமக்கு வீசும். இந்த காற்றுன்னு சொல்கிறத வார்த்தை அப்படின்னு சொல்லலாம், செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் அப்படி சொல்லலாம், நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள். என்ன பேச போல் சொல்லுவார், பலவிதமான போதக காற்று அப்படின்னு சொல்லுவார். அந்த போதக அந்த டீச்சிங் அந்த அந்த பேசுகிற அந்த பிரசங்கத்தை அவர் காற்று அப்படின்னு பவுலப்போசனேஸ்வரன் எபேசியருக்கு பவுலப்போசன் விளக்குகிறார். அந்த காற்றை வந்து பேசுகிற அந்த பேச்சு பலவிதமான போதக காற்றினால் நீங்கள் அலைப்பட்டு அலைந்து போகாதபடி உங்களுக்கு சபையில் என்ன செய்கிறார், அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகளை சுவிசேஷங்களை மெய்ப்பர்களை போதர்களை எழுப்புகிறார்னு சொல்லி விளக்குறார். அப்போ அந்த காற்றுன்னு சொல்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் இல்லை நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் அப்படி சொல்லலாம். காற்று அப்படின்னா அது நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், நமக்கு விரோதமாக பேசுகிற செயல்பாடுகள் அப்படி என்ன செய்யலாம், அதை நம்ம சொல்லலாம். பலவிதமான காற்று. அப்போ காற்றுனாக்க பேச்சு, நமக்கு விரோதமாக பேசுறது, நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் அப்படி நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு விரோதமாக பேசினாலும் சிலர் அது கீழே வசனம் போதக பலவிதம் சூதும் தந்திரமுள்ள போதகமாகிய காற்று, பலவிதமான காற்று. என்ன காற்றுனா ஒரு விதமான காற்று இல்லை, பலவிதமான காற்று, பலவிதமான காற்று, பலவிதமான காற்று. பல விதத்தில் என்ன செய்யுது, நம்மளை தாக்கி கொண்டிருக்குது. எபேசியர் 4:14 பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:14 அதை சொல்கிறார் பவுலப்போஸ்தலன் விளக்குகிறார். இந்த காற்று அப்படின்றத பலவிதமான காற்றுன்றார். அப்போ பல விதத்தில் அந்த காற்று என்ன செய்யுது, நம்மளை தாக்குது. அப்படி காற்று அப்படின்னாலே அது என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும், போராட முடியாது. பலவிதமான காற்று. ஆனால் அந்த காலை நேரத்தில் அது எந்த விதத்தில் அந்த காற்று வந்தாலும் அந்த காற்றை அடக்கி போடுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறபடினால நம்ம அந்த காலை நேரத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி காற்று அடிக்காமல் இல்லை. ஆண்டவர் அங்கே கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் படகுல தான் இருக்கிறாரு. படகுல இருக்கிறதுனால காற்று என்ன செய்யாமல் இல்லை, அடிக்காமல் இல்லை, காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. அப்போது காற்று அடிக்குது, இந்த காற்றை எதிர்த்து மேற்கொண்டு கரை சேருவதற்கு நிச்சயமாக சீசர்கள் பலவிதமான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க, பலவிதமான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க. இந்த காற்றை என்ன செய்யணும், தாண்டி நம்ம போகணும், இதை எதிர்த்து நம்ம போராடி ஜெயிச்சிடணும், இந்த பிரச்சனையை நம்ம ஜெயிச்சிடணும், இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சிடணும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிந்த வழிகளெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நிச்சயமாக போராடி இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே மீனவர்கள் இல்லையா, எல்லாமே படகு ஓட்டுறவங்க. அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு தெரிந்த வழிகளிலெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிச்சயமாக போராடியிருப்பாங்க. ஆனால் எவ்வளவோ போராடினாலும் என்ன செய்யல முடியலன்னா அவங்களால் அந்த காற்றை ஜெயிச்சு என்ன செய்ய முடியல, மேலே வர முடியல. இப்போ காற்றுனா பலவிதமான வஞ்சகங்கள், பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள், ரெண்டு விதமாக நம்ம சொல்லணும். நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள். இப்போ நமக்கு விரோதமாக செய்கிற அந்த செயலை ஜெயிச்சு நம்ம மேலே வந்துடலான்னு பார்த்தா முடியல. நமக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தையை ஜெயிச்சு மேலே வந்துடலான்னு பார்த்தா முடியல. ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளவோ 12 முயற்சி பண்ணுறாங்க, குடும்பமாக அப்படின்னு எப்படி சொல்லணும்னா குடும்பமாக என்ன செய்கிறாங்க, முயற்சி பண்ணுறோம் என்னென்னு எப்படியாச்சும் மேலே வந்துடலாம், இதை ஜெயிச்சிடலாம், இந்த பிரச்சனையை தாண்டிடலாம் அப்படின்ட்டு குடும்பமாக சேர்ந்து பிரயாசப்படுறாங்க, குடும்பமாக சேர்ந்து பிரயாசப்படுறாங்க. குடும்பமாக சேர்ந்து பிரயாசப்பட்டாலங்க என்ன செய்ய முடியல அப்படின்னா அந்த பிரச்சனை அவங்களால ஜெயிக்கவே முடியல, ஜெயிக்கவே முடியல. அப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க போராடி பார்த்தாங்க. ஒரு காலகட்டத்து பிறகு இது நம்மளை என்ன செய்ய முடியாது, முடியாதுன்ற நிலைமைக்கு 12 வந்துட்டாங்க. இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, முடியாது. எடுத்தோடனே நிச்சயமாக காற்று வீசினோட நேரம் ஆண்டவரை எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஒருவேளை அவங்க தெரியாத இருந்தாலும் டக்குன்னு ஓடி பண்ண செய்யிருப்பாங்க, ஆண்டவர் இப்படி காற்று அடிக்குன்னு சொல்லி எழுப்பியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே மீனவர்களாக இருக்கிறதுனால கடல்லே அவங்க நல்ல வாழ்க்கை அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள் இருந்ததுனால நிறைய அறிவுகள் இருந்துச்சு, நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. அப்போ அறிவும் அனுபவங்களும் உன் பிரச்சனையை ஓய வைக்க வழி இல்லை. சீசர்களுக்கு என்ன இருந்துச்சு, நிறைய அறிவு இருந்துச்சு, நிறைய அனுபவம் இருந்துச்சு. அறிவும் அனுபவமும் நீ சந்திக்கிற பிரச்சனையை ஜெயிக்க வைக்க முடியாது. உன்னுடைய அறிவும் உன்னுடைய அனுபவம், இன்னைக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது.
உலக காரியத்தை எங்கே போனாலும் உடனே கேட்பாங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, முன் அனுபவம் இருக்குன்னு. ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு முன் அனுபவத்துக்கும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் சம்மதமே கிடையாது. முன் அனுபவங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு துளி அளவு கூட என்ன செய்யாதுன்னா உதவவே உதவாது, துளி அளவு கூட உதவாது. ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு அனுபவங்கள் துளி அளவு கூட உதவாது. ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு அனுதினமும் ஆலோசனைகள் தேவையே தவிர என்றைக்கோ பெற்ற அனுபவங்கள் பல பிரச்சனை தாண்டி வந்துட்ட அனுபவங்களை தாண்டி வந்திருக்கணும். அந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்துக்கு உதவாது. அப்படி அந்த காலை நேரத்தில் நம்ம சொல்கிறது, உன் அறிவும் உடைய அனுபவமும் உன் பிரச்சனையை ஜெயிக்கவே உன்னால் முடியாது. உடைய அறிவு சீசர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்துச்சு. சின்ன சின்ன வயசுலேருந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க நாலு தலைமுறையை பார்த்துருக்கணும். இவங்க தலைமுறைக்கு வரும்போது நாலு தலைமுறையை அவங்க பார்த்துருக்கணும். அவங்க தாத்தா, அவங்க அப்பா, ப்ளஸ் அவங்க, இவங்க பிள்ளைங்க, அப்படி நாலு தலைமுறையாக அந்தவங்க கடல் இருக்கிறாங்க, அந்த படகை அவங்க ஓட்டுறாங்க, மீன் பிடிக்கிறாங்க, அப்படி நாலு தலைமுறையாக இருக்கிறாங்க. அப்போ ஏகப்பட்ட அனுபவங்கள் நிச்சயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அனுபவங்கள் அவங்களை என்ன செய்ய முடியலன்னா, அவங்க சந்திக்கிற அந்த காற்றை அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்க சந்திக்கிற பிரச்சனையை ஜெயிக்க முடியல. இந்த கால நேரத்தில் உங்களுடைய அனுபவத்தை மாத்திரம் இல்லை உங்களுடைய அறிவைகளை மாத்திரம் சந்தித்து சார்ந்து இந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக தோற்று போயிடுவோம். நம்ம அறிவையும் நம்முடைய அனுபவங்களை சார்ந்து இந்த பிரச்சனையை ஜெயிச்சிடலாம், இந்த போராட்டத்தை ஜெயிச்சிடலாம், இப்படி கையாளலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம்னு சொல்லி நம்ம அறிவிலையும் நம்ம திறமையிலும் நம்ம அனுபவத்திலும் செயல்பட்டோன்னு சொன்னால் இந்த கால நேரத்தில் நீ தோற்று போவது உறுதி. அப்படி நீ தோற்று போகாமல் இருக்கிறன்னா அறிவும் அனுபவம் என்ன செய்யாது, அங்கே உதவாது. இவங்க பல முயற்சி எடுத்தாங்க, பலவிதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அந்த பலவிதமான முயற்சியும் அவங்களுக்கு என்ன கொடுக்கலன்னா பலன் கொடுக்கல. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உடைய பிரச்சனைகளை மாற்றி கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம், எடுத்திருக்கலாம், எடுத்துக்கொண்டும் இருக்கலாம். அது உங்களோட அனுபவங்களை சார்ந்திருக்கலாம், உங்கள் அறிவை சார்ந்திருக்கலாம். அந்த அறிவோட அனுபவத்தை சார்ந்து எடுக்கிற பலவிதமான முயற்சிகளையும் கடைசியில் என்ன முடியலன்னா அவங்களுக்கு பலன் கொடுக்கவே இல்லை. அதனால் கடைசியாக அவங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த பிரச்சனை ஜெயிக்கிறவங்களால முடியாது அப்படின்னுட்டு. இப்போ நேரம் எங்கே வராங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல வராங்க, இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு எழுந்த உடனே அதிகமாக ஒரு ஒன்று ஜோமனில் ஒரே வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாரு. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணார், ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணார். அந்த ஜெபம் ஒரு பெரிய போராட்டத்தை என்ன வச்சிருச்சுன்னா ஜெயிக்க வச்சிருச்சு. அனுபவங்களும் அறிவும் செய்ய முடியாததை எது செய்ய வச்சுச்சுன்னா ஜெபம் தான் செய்ய வச்சிச்சு. அறிவும் அனுபவமும் செய்து முடிக்க முடியாததை செய்யாததை எது செஞ்சுச்சுன்னா ஒரு சின்ன ஜபம் செஞ்சு முடிச்சிடுச்சு. அப்போ அறிவில் பலவிதமான முயற்சிகளும் பலவிதமான போராட்டங்களும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. 12 பேர் முன்னெடுக்கிறாங்க, அனுபவத்தை சார்ந்து செயல்படுறாங்க, அறிவை சார்ந்த 12 பேர் செயல்படுறாங்க. அதை எப்படி சொல்லலாம், 12 பேர் சாதிக்க முடியாததை ஒரு மனுஷன் சாதிச்சுட்டார், 12 பேர் சாதிக்க முடியாததை ஒருவர் சாதிச்சிட்டார் அப்படி சொல்லலாம். ரெண்டாவது, அறிவு சாதிக்க முடியாததை ஜெபன செஞ்சிருச்சு சாதிச்சிருச்சு அப்படி சொல்லலாம். மூணாவது, அனுபவம் சாதிக்க முடியாததை எது சாதிச்சிச்சுன்னா ஜெபம் சாதிச்சிருச்சு. அப்போ 12 பேர் நிறைய பேர் சேர்ந்து சாதிக்க முடியாததை ஒத்த மனுஷனாக இருந்து ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபம் சாதிச்சிடும். நிறைய பேர் அவங்க போராடுறாங்க, 12 பேர் எல்லாம் போராடுறாங்க, பயங்கரமாக போராடுறாங்க, 12 பேர் பயங்கரமாக போராடுறாங்க, இவங்க எல்லாம் பயங்கரமாக போராடுறாங்க. அதிகமான கூட்டம் அப்படி எடுத்துக்கலாம், அது அப்படி சொல்கிறேன், அதிகமான கூட்டம். அப்போ அதிகமான கூட்டம் செய்ய முடியாததை ஒரு சின்ன கூட்டம், ஒரு தனிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு நபர் செஞ்சு முடிச்சிட முடியும். ரெண்டாவது சொல்லலாம், அறிவு செய்ய முடியாதது. இன்றைக்கி நிறைய மனித அறிவு பெருத்து போச்சு, மனித அறிவு இன்னைக்கு பயங்கரமாக பெருத்து போச்சு, மனித அறிவு பெருத்து போச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு ஊழியர்கள் சொல்லும்போது கூட இன்னைக்கு யூடியூப் பார்த்து பிரசவம் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆகி போச்சு, மனித அறிவு பெருத்து போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்படி அறிவு மனித பெரிய போச்சு. அதனால் இன்னைக்கு செபத்தை சார்ந்து போகிறவர்கள்லாம் வெகு குறைவு தான், வெகு குறைவு தான். அப்போ அறிவு சாதிக்க முடியாதது ஜெபம் சாதிச்சிடும், அநேகரை சாதிக்க முடியாதது சில சாதிச்சிடலாம், தனிப்பட்ட மனுஷனோட சாதிச்சிடலாம். அறிவு சாதிக்க முடியாதது ஜெபம் சாதிச்சிடும், அனுபவங்கள் சாதிக்க முடியாதது ஜெபம் சாதிச்சிடும். அப்போ இது யாருக்குன்னா ஜெபிக்காதவர்களுக்கு இந்த காரியம் இல்லையா. இந்த காரியம் யாருக்கு சொல்லலாம்,
ஜெபிக்காதவங்களுக்கு ஓ சரி நம்ம ஜெபிக்கல அதனால என்ன செய்ய முடியல இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல அப்படின்னா அவங்க அது அவங்க பார்த்துக்குது யாருக்குன்னா இது வரைக்கும் ஒரு முறையா ஜெபிக்காதவங்க குடும்ப ஜபங்கள் இல்லாதவங்க உபவாச ஜபங்கள் இல்லாதவங்க இல்ல தனி ஜபங்கள் இல்லாதவங்க ஒரு பிரச்சனைக்காக தேவசனம் உட்கார்ந்து காத்திருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனை என்ன செய்யுங்க மேற்கொண்டு எங்களுக்கு ஜெபிச்சு ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு ஜெபிக்காதவங்களுக்கு இந்த பகுதி. அப்ப அறிவும் அனுபவத்தை சார்ந்துகிட்டு நிறைய பேருக்கு இதெல்லாம் சாதிச்சிடலாம், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சாதிச்சிடலாம், நிறைய பணம் இருக்கிறதுனால சாதிச்சிடலாம் அப்படிலாம் நினைச்சிங்கன்னா நிச்சயம் என்ன செஞ்சிருவோம் நம்ம தோத்து போயிடுவோம். அது தோத்து போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. 12 பேர் போராடி பார்த்தாங்க, ரொம்ப நேரம் போராடி பார்த்தாங்க, நிறைய பேர் போராடி பார்த்தாங்க, ஒரு ஆள் என்ன செய்ய முடியல, ஒரு சின்ன காத்தாண்டி அந்த பக்கம் அவங்களால் போகவே முடியல, செய்ய முடியல. அறிவு அனுபவம் ஆட்பலம் இதை வச்சு என்ன செய்ய முடியாது, ஆட்கள் ஜெயிக்க முடியாதது, அறிவு ஜெயிக்க முடியாதது, அனுபவம் மூணு ஆ சரியா இதெல்லாம் மூணு ஆ அறிவு அனுபவம் ஆட்கள் ஆட்கள் செய்ய முடியாதது, அறிவு செய்ய முடியாதது, அனுபவம் செய்ய முடியாதது, எது செய்யுதுன்னா ஜபம் செஞ்சது மூணு ஆ. இந்த மூணு ஆ செய்ய முடியாதது ஒரு சின்ன ஜபம் என்ன செஞ்சிச்சு சாதிச்சு முடிச்சிச்சு. இது யாருக்குன்னா ஜபிக்காதவங்களுக்கு இந்த பகுதி. இப்போ அடுத்த பகுதி நம்மன்னா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருவேளை அந்த அவங்க பிரயாசத்தை நான் என்ன சொல்கிறேன்னா மறுபக்கம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த பகுதி. இப்போ மொதல் பகுதி நான் சொன்னது ஜெபிக்காதவங்களுக்கு. அப்போ ஆளும் அனுபவமும் அறிவும் செய்ய முடியாதது ஜப செஞ்சிடும். அப்போ உங்கள் வாழ்க்கை சரியான ஒரு ஜப ஜீவியம் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போராட்டங்களை ஜெயிச்சிடும். அந்த ஜபங்கள் பல விதம், அது குடும்ப ஜபம் இருக்குது, தனி ஜபம் இருக்குது, உபவாச ஜபம் இருக்குது, வீரர்கள் விழித்து ஜபிக்கிற ஜபம் இருக்குது. நினைத்து கூட சொன்னேன் இல்லையா, ஒரு ஆள் ஜபிச்சதுனால ஒரு ஆள் ஜபிச்ச அநேக விடுவிக்கப்பட்டு அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க, ஒரு ஆள் தூங்கினதுனால 12 குடும்பம் வேஸ்டாக போச்சு அப்படின்னு நேத்தி உங்களுக்கு நான் சொன்னோம் இல்லையா. நேத்திக்கு நம்ம பார்த்தோம் ஒரு ஆள் கொஞ்ச நேரம் மட்டும் பேதர் கொஞ்சம் கண்ணை விழிச்சிருப்பார்னா, ஒரு ஆள் ஒரு நபர் கொஞ்சம் கண்ணை விழிச்சிருப்பார்னா 12 பேர் குடும்பம் 16 பேருடைய குடும்பம் என்ன இருக்கும், ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானசனம் பெற்றிருப்பாங்க, ஒரு பயங்கர சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் எழும்ப வேண்டிய நேரத்தில் கொஞ்ச நேரம் தூங்கினார் பார்த்தியா, 16 குடும்பம் அவுட் ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் தூக்கம் 16 குடும்பம் அவுட்டு. ஆனால் அதே கதை பவுல பார்க்குறோம், கொஞ்ச நேரம் கண்ணு விழிச்சாரு, ஏராளமான ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷம் பண்ணிட்டார் உருவாக்கிட்டார். ஒரு ஆளுடைய செயல்பாடு அநேகருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தும். நம்முடைய செயல்பாடு அநேகருக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், அநேகருக்கு பாதிப்பையும் கொண்டு வரும். நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கணும். எந்த நேரத்தை எதை செய்யணுமோ அதை செஞ்சிடு, அவ்வளோதான். எந்த நேரத்தை எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல நம்ம கூட இருக்க அத்தனை பேருக்கு என்ன இருக்கும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம நேத்திக்கு நம்ம கவனிச்சோம். பட் இன்னைக்கு இதை நம்ம ஜபிக்காதவங்களுக்கு முறையாக குடும்ப ஜபம் இருக்கணும், உபவாச ஜபங்கள் இப்படி ஜபங்கள்லாம் கரெக்டான செய்யணும். இருந்தாக்க அவனுடைய வாழ்க்கை ஆஸ்வாதமாக அந்த பிரச்சனைகளை ஜெயிச்சிச்சா வெளியில் வந்தனா. இது ஜபிக்காதவங்களுக்கு சொல்கிற பார்ட். ரெண்டாவது என்னென்னா இப்போ நம்ம ஜபிக்கிறவங்க இப்போ இந்த இவங்க பிரயாசத்தை அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறேன்னா ஜபன் நான் சொல்கிறேன், அதை ஜபன் எடுத்துக்குவோமே இல்லையா, ஜபன் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அவங்க மறுபக்கம் அவங்க பிரயாசப்படுறாங்க அந்த காற்றை அடக்கிறதுக்கு, அந்த காற்றை ஜெயிச்சு அக்கறை போய் சேர்றதுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க முயற்சி, அந்த முயற்சி நான் வந்து ஜபம் அப்படின்னு எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு அந்த முயற்சி ஜபம். ரெண்டாவது ஜபிக்கிற அவர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அதை தாண்டி என்ன செய்ய முடியல மேலே போக முடியல. 12 பேர் அப்படி ஜபம் வச்சுக்கலாமே, 12 பேர் குழுவாக கூடி ஜபிக்கிறாங்க, சில குடும்பமாக கூடி ஜபிக்கிறாங்க, அப்படி எல்லாம் கூடி என்ன செய்கிறாங்க ஜபித்து கொண்டிருக்கிறேன் அப்படி. ஆனால் இவ்வளவோ ஜபிச்சோம், பல மணி நேரம் ஜபிக்கிறாங்க, பல நாளாக ஜபிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்ய முடியல அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிச்சு என்ன செய்ய முடியல அவங்களால வெளியில் வர முடியல. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா எழுமினார், ஒரு சின்ன வார்த்தையை சொன்னார், அந்த சின்ன வார்த்தை பெரிய காரியங்களை சாதிச்சிருச்சு. சின்ன வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை என்ன சொல்ல எழுமினார், கடலை பார்த்தாரு, காற்றை பார்த்தாரு, இறையாதே அமைதியாக இருந்தார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இறையாதே அமைதியாக இரு அவ்வளோதான் அவருடைய சின்ன ஜபம். அப்படியே சின்ன ஜபம் பெரிய காரியத்தை இணைக்கிடுச்சு உண்டாக்கிடுச்சு. அப்போ அவருடைய சின்ன ஜபம் பெரிய காரியத்தை உண்டாக்குமானால் இன்னைக்கு ஏன் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய காரியத்தை உண்டாக்க முடியல. இது ஜபிக்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொன்னது, ஜபிக்காதவங்களுக்கு கட்டாயம் அவங்க ஜபிக்கணும்ட்டு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறவர்கள் அந்த 12 பேரும் பிரயாசப்படுறாங்க. அந்த பிரயாசத்தை நான் ஜபம்னு சொல்றேன். பட் அந்த ஜபங்கள் 12 பேர் கூடி ஜபிக்கிறாங்க, தனியாக ஜபிச்சிருப்பாங்க, குடும்பம் ஜபிச்சிருப்பாங்க, கையை பிடிச்சி ஜபம் பண்ணியிருப்பாங்க, இப்படி இப்படியே ஜபம் பண்ணியிருப்பாங்க. பட் இத்தனை பேருடைய ஜபங்கள் என்ன செய்ய முடியலன்னா அவன் சந்திக்கிற அந்த பிரச்சனையை ஜெயிச்சு வெளியில் வர முடியல. அப்போ இயேசு எழுமினாரு, ஒரே ஒரு வார்த்தை இறையாதேனாரு, எல்லாம் டோட்டலாக எல்லாம் போச்சு, எல்லாம் ஆஃப் ஆகி போச்சு, எல்லாம் அமை அன்னைக்கு அடங்கினது. அது பிறகு என்ன செய்யவே இல்லை, திரும்ப வரவே இல்லை, திரும்ப வரவே இல்லை, திரும்ப அது 14 வர்ற காற்று, அது வேற காற்று, சரியா, அது வேற காற்று. இது இயேசு இருக்கும்போது வர்ற காற்று, அது இயேசு இல்லாதனால வர்ற காற்று, அந்த காற்று வேறு, அந்த காற்று இந்த காற்றோட என்ன செய்யக்கூடாது, நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. 14 வர்ற காற்று வேறு, இங்கே வர காற்று வேறு, அதனால் அந்த காற்று கம்பேர். இன்னைக்கு அடங்கின காற்று என்ன செய்யக்கூடாது, திரும்பவும் இன்னைக்கு அடங்கிச்ச அந்த பிரச்சனை இனி சாகிற வரைக்கும் அதை பிரச்சனை எழும்பக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி சரண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டார். அப்போ அவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏன் கேட்கல? அவர் ஜெபத்தை கேட்டு பிதான செய்கிறாரு, பதிலை கொடுக்குறார் இல்லையா? அப்போ நம்ம ஜெபங்களை ஏன் இன்னைக்கு ஆண்டவர் கேட்டு பதிலை கொடுக்கல அப்படின்னா, யாருக்கு வானம் திறந்திருக்குதோ அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், யாருக்கு வானம் அடைக்கப்பட்டிருக்குதோ அவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்காதுன்னா பதில் கிடைக்காது. யாருக்கு வானம் திறக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் ஜெபத்துக்கு சின்ன ஜெபம் பண்ணாலும் பெரிய காரியம் நடந்துட்டே இருக்கும், நடக்க வேண்டிய அது இன்னும் சொல்லப்போனால் நடக்க வேண்டிய காரியம் நடந்துகிட்டே இருக்கும். சின்ன ஜெபம் பண்ணால் போதும், நடக்க வேண்டிய காரியத்தை எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த காரியம் நடந்துகிட்டே இருக்கும். எந்த காரியத்தை ஜெபம் பண்ணுறாங்களோ, இப்போ எழுமினாரு காற்றை அடக்கணும்னு ஜெபம் பண்ணாரு, காற்று அடங்கி போச்சு. கடலை அடங்கணும்னு ஜெபம் பண்ணாரு, கடல் அடங்கி போச்சு. அப்படின்னா யாருக்கு வானம் திறந்திருக்குதோ அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன கிடைக்குன்னா உடனே பதில் கிடைக்கும். இயேசுக்கு என்ன ஆச்சுன்னா வானம் திறந்துருந்துச்சு, இயேசுக்கு வானம் திறந்துச்சு. லூக்கா 3 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 3 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா, லூக்காவுல சுவிசேஷம் 3 அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 21 வசனத்தை வாசிச்சோன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார். எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க, அவரும் ஞானஸ்தானம் பெற்றார் இல்லையா? அதை அப்படி சொல்லணும், எல்லாரும் சர்ச்சைக்கு போனாங்க, நம்மளும் சர்ச்சைக்கு போகிறோம் சரி, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம். அடுத்த வார்த்தை சொல்லுது, ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் அவருக்கு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லு. ஏசு ஞானஸ்தானம் பெற்று, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாரும் என்ன செய்யலன்னா ஜோமனல், ஞானஸ்தானம் பெற்று என்ன செய்யல, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க, ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் என்ன செய்யலன்னா ஜெபம் பண்ணல. ஆனால் இயேசு ஞானஸ்தானம் பெற்று அவர் என்ன செய்யற, ஜெபம் பண்ணுகிறார். இதை மத்தியை விளக்கும் போது ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின போது அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா? மத்தியை எழுதும் போது அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினார் அப்படின்னு சொல்லுவார். கரை ஏறினார் அப்படின்னு சொல்லும்போது எது சொல்ல முடியும்னா, விட்டாதான் என்ன செய்ய முடியும், கரை ஏற முடியும். விட வேண்டியதை விட்டாதான் கரை என்ன செய்ய முடியும், ஏற முடியும். விட வேண்டியதை விடாத கரை ஏற என்ன செய்ய முடியாது, தண்ணியை விடாத கரை ஏற முடியாது. சில படிகளை பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டான்னு என்ன செய்ய மாட்டாங்க, மேலே வரவே மாட்டாங்க, அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே குதித்து விளையாடி கிடப்பாங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே கிடப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. என்ன அது குறிப்பாக இந்த மே மாதம்லாம் மத்தியான நேரத்தில் இந்த கிணத்துக்கெல்லாம் என்ன பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு இல்லையா, எல்லா பசங்களாம் சரி அப்படியே குறிப்பாக போவான் கிணத்துக்கு போனான், கிணத்துக்கு போனாங்கன்னா மேலே இருந்த குதிச்சு இங்கே உட்காந்து அது பயங்கர சந்தோஷம் இல்லையா? அவன் மேலேருந்தெல்லாம் குதிப்பான், அப்படியே தலைகளை குதிப்பான், அப்படிலாம் குதித்து தண்ணியிலே கிடப்பாங்க, சாயங்காலம் வர அப்படியே இருப்பாங்க, தண்ணி விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. விடுறதுக்கு மனசில்லாத ஒரு ஆள் என்ன செய்ய முடியாதுன்னா கரையேற முடியாது. மத்திய மூளை சொல்லுவா, மத்திய சொல்லுவார், அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது, மத்திய 3 மற்ற 3 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, எப்போ கரை எப்போ வானம் திறந்துச்சு,
கரை ஏறணும், விடணும். அதை எப்படி சொல்றேன், கரை ஏறணும்னா விட்டாதான் கரையேற முடியும். அப்ப விட வேண்டியதான் விடல. அப்படின்னா ஒரு பாட்டு என்னன்னா, இயேசுங்க ஜெபம் பண்றார், ஜெபம் பண்ணும் போது என்ன திறக்குது, வானம் திறக்குது. அப்ப ஜெபிக்கிறவங்க இன்னைக்கு அவங்களும் ஜெபம் இல்ல, சீசர்களும் ஜெபம் பண்ணாங்க, இயேசுவும் ஜெபம் பண்ணார். ஆனா இயேசு ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துச்சு, சீசர ஜெபத்துக்கு பதிலே வரல. இப்ப அவங்க தானே ஜெபம் பண்ணாங்க, அப்ப நம்மளும் தான் ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபம் பண்ற போது எத்தனை காரியங்கள் நமக்கு நடக்குது. அப்ப ஏன் நம்ம ஜெபம் பண்ணா காரியங்கள் நடக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சீசர்களும் ஜெபம் பண்ணாங்க, இவ்வளவு ஜெபம் பண்றார், விட வேண்டியதை விடாம கரை ஏறாம நீ ஆயிரம் ஜெபம் பண்ணாலும், அப்படின்னா விட வேண்டியதை விடாம நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா, கர்த்தர் கேட்க மாட்டார். விட வேண்டியதை விடாம, விட வேண்டியதை விடணும், எதை விடணுமோ அதை விட்டுணும். விட வேண்டியதை விடாம நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்காதுன்னா, பதில் கிடைக்காது. விட வேண்டியதை விடணும், அதான் கால நமக்கு தேவன் சொல்றது. விட வேண்டியதை விட்டுறணும், விட்டுட்டு ஜோமன். நீ விடாத ஜோமனா நிச்சயமா என்ன கிடைக்காதுன்னா, உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, உன் வானம் உனக்கு திறக்காது. எல்லாரும் ஞானசனம் பெற்ற கரையண்ணா, எல்லாரும் ஞானசனம் பெற்றாங்க. ஆனா எல்லாரும் ஞானசனம் பெற்றாங்க, கரை ஜலத்திலிருந்து கரையேறினாங்கன்னு இவருக்கு மட்டும் தான் சொல்லுதா தவிர மற்ற எல்லாருக்கும் சொல்லல. அங்க எல்லாரும் ஞானசனம் பெற்றாங்க, ஜெபம் பண்ணாங்கன்னு அவரை மட்டும் தான் சொல்றாரு. இங்க மத்திய சொல்லும் போது எல்லாரும் ஞானசனம் பெற்ற, எல்லாரும் தண்ணிக்குள்ள குடும்பம் இல்லை, எல்லாம் தண்ணி விட்டு வராங்க. ஆனா அந்த தண்ணிக்குள்ள வந்தான தவிர விட வேண்டத ஒருத்தர் என்ன சரி விடல. இதுதான் யோவான், யோவான் ஞானசனம் கொடுக்கும் போது, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்தை தப்பித்துள்ளவங்களுக்கு வகை காட்டினது யார் அப்படின்னு சொல்லுவார். ஞானசனம் வர ஆள் உள்ள என்ன வச்சுன்னு வரான், விஷத்தை வச்சுன்னு வரான். இதெல்லாம் எங்க வராங்க, ஞானசனத்துக்கு வராங்க இல்லையா, யோவான சனம் கிட்ட என்ன வராங்க, ஞானசனத்துக்கு வராங்க. என்ன எப்படி கேட்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். அப்ப ஏன் விரியன் பாம்பு குட்டின்றாரு, இருக்கிறதுலே பயங்கரமான விஷம் என்ன, எந்த பாம்பு விஷம்னா விரியன் பாம்பு விஷம் தான். நாகப்பாம்பு விட பயங்கரமான விஷம் எதுன்னா விரியன் பாம்பு விஷம் தான். உள்ளுக்குள்ள 1008 விஷத்தை வச்சுக்கிட்டு, உள்ளுக்குள்ள மற்றவனை பாதிக்கக்கூடிய 1008 காரியத்தை உள்ள வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்காதுன்னா, பதில் கிடைக்காது. விஷத்தை வெளியில எடு. ஞானசார் மலைவர் அதான் யோகாசனம் கேட்கிறார், விரியன் பாம்பு குட்டின்னு அர்த்தம், வரும் கோபத்தை உங்களுக்கு தப்பித்த நீ நினைச்சிருக்கிற, ஞானசார் எடுத்துட்டா தேவ கோபம் வராதுன்னு நினைச்சிருக்கிறியா, ஞானசனம் எடுத்துட்டா தேவ கோபம் வராத நினைச்சிருக்கிறியா, ஞானசனம் கரெக்டா எடுக்கணும், ஞானசனம் தான் சரியா எடுக்கணும். ஏதோ ஞானசனம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள முழுகிறதெல்லாம் ஞானசனம் அர்த்தம் கிடையாது, தண்ணிக்குள்ள முழுகிட்டா அதெல்லாம் ஞானசனம் அர்த்தம் கிடையாது. தண்ணிக்குள்ள ஒன்ஸ் முழுகிட்டு அதோட சரி, வெளியில வந்தோன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரணும். இன்னைக்கு தண்ணிக்குள்ள முழுகணுமே தவிர ஒன்னத்தையும் விடல, எதையும் விடல. விஷத்தை வெளியேடு முதல்ல, விஷத்தை வெளியே எடுக்காம நீ 1000 ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு என்ன கிடைக்காதுன்னா, பதில் கிடைக்காது. விரியன் பாம்புக்குள்ள விஷம் இருக்கு, கரை ஏறணும்னாக்க விடு, எதை விடு, இன்னைக்கு அந்த விஷத்தன்மையை விடு. மற்றவனை பாதிக்கக்கூடியது அந்த விஷம் என்ன செய்யும், மற்றவனை பாதிக்கும், மற்றவனை அழிக்கும், மற்றவனை வேதனைப்படுத்தும், மற்றவனை கஷ்டப்படுத்தும், மற்றவனை இழப்பை உண்டாக்கும். இந்த விஷம் என்ன செய்யும், மற்றவனுக்கு பாதிப்பை உண்டாக்கும், மற்றவனுக்கு வேதனையை உண்டாக்கும், மற்றவனுக்கு இழப்பை உண்டாக்கும், அவனுடைய பொருளாதார இழப்பை உண்டாக்கும். இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன செய்யும், சில பேருக்கு உயிரே போயிடுது, சில பேர் மருத்துவமனை பண்ணி செய்றாங்க, ஏகப்பட்ட பணங்களை செலவு பண்றாங்க, பல வேதனைக்கு உள்ளாகிறாங்க. அப்படின்னா நம்மளால பலவிதமான வேதனைக்கு உள்ளாக்குற காரியத்தை விட்டுட்டு இன்னைக்கு ஜோமன், உன்னால யாருக்கும் எந்த வேதனையும் இருக்கக்கூடாது, உன்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, உன்னால யாருக்கு எந்த மன சங்கடம் இருக்கக்கூடாது, உன்னால யாருக்கு எந்த பாடுகளும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் 1008 வேதனைப்படுத்திட்டு வெளியில 1008 வழியை உண்டாக்கிட்டு உள்ள பக்கம் தோத்திரம் தோத்திரம்னாக்க அந்த ஜபதகத்தை கேட்பாரா, ஏசு எப்படி சொன்னார், யாருக்கும் என்னவா இல்லை, மன வேதனையா அவர் இல்லை, யாருக்கும் சங்கடமா இல்லை, யாருக்கும் கஷ்டமா இல்லை, யாருக்கும் அவரால் எந்த பாதிப்பும் இல்லை, விசத்தன் அவர்கிட்ட இல்லை. விஷத்தன்மை இல்லாம ஜெபம் பண்ணு,
அதான் யோவான் சொல்ற விரியன் பாம்பு குட்டியை நீட்டார் உள்ள விசங்குது. நீ ஞானசாலத்துக்கு வந்திருக்கிற உள்ள என்ன இருக்கு? விஷம். அந்த விஷம் என்ன? மற்றவனை பாதிக்குள்ளாக்குது, மற்றவனை வேதனைப்படுத்துது, மற்றவனை கஷ்டப்படுத்துது. நீ பேசுற ஒரு வார்த்தை, நீ நடந்து கொள்கிற விதம் மற்றவனை வருத்தப்படுத்துது, மற்றவனை வேதனைப்படுத்துது, மற்றவனை கஷ்டப்படுத்துது, மற்றவனை கண்ணீர் வடிக்க வைக்கிறது. அவ்வளோ காரியத்தை பண்ணிட்டு நீ உள்ள உட்காந்து ஜோ பண்ணிட்டுனா அந்த ஜபத்தை கத்த கேட்பாரா? மற்ற நம்மளால மற்றவன் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்மளால மற்றவன் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால மற்றவன் வேதனைப்படக்கூடாது, நம்மளால மற்றவன் நஷ்டப்படக்கூடாது. எந்த இழப்புகளும் மற்றவளுக்கு நம்மளால வரக்கூடாது. அவங்க இழப்ப செஞ்சா அது அவங்க பாடு, நமக்கு தேவையில்லை. பட் நம்மளால அவனுக்கு என்ன வரக்கூடாது? துளி அளவு கூட இழப்பு வரக்கூடாது, துளி அளவு பாதிக்கப்படக்கூடாது, துளி அளவு கஷ்டப்படக்கூடாது, துளி அளவு வருத்தப்படக்கூடாது. நம்மளால அவனுக்கு எந்த விதத்திலும் எந்த கோணத்திலும் பாதிக்கப்பட்டேன்ற ஒரு நினைவு உண்மையான காரியமா? அவங்க தலைவர் தப்பா சொல்லி நடப்பாங்க, அது அவன் அது அது காரியம், அது அது நமக்கு தேவையில்லை. ஆனா உண்மையிலே நான் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாம இருந்து ஜெபிக்கிற பத்தியா, அந்த ஜெபம் தான் சரியான ஜெபம். மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்காம, மற்றவர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்காம, மற்றவர்களுக்கு வேதனையை உண்டாக்காம, மற்றவர்களுக்கு இழப்பை உண்டாக்காம ஒரு நபர் ஜெபிப்பார்களானால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஏசோ ஜோமன்னார், சீசரனும் ஜோமன்னாங்க, 12 பேரை ஜோமனி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. இன்னைக்கு ஒண்ணு நடக்க மாட்டோம் ஜெபம் பண்ணா? 1000 விஷத்தை உள்ள வச்சிருக்கிறோம். நம்மளால நிறைய பாதிப்பு இருக்குது, சபைக்கு பாதிப்பு இருக்குது, சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்குது, குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்குது, நம்மளால நிறைய பாதிப்புகள் இருக்குது, நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்புகள் இல்லாம நம்ம நடந்து கொண்டு எழுமனார் ஒரே அதற்கு சின்ன ஜபம், மணிக்கணக்காக ஜபம் பண்ணல, இவ்வளவு மணிக்கணக்காக ஜபம் பண்றாங்க, ஓராடி ஜபம் பண்ண மணிக்கணக்கு ஜபம் பண்ண கூட நான் சொல்லல. ஜபம் தேவை, அந்த இடங்களுக்கு தேவைப்படும் ஜபங்கள். சீசர்கள் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணாங்களோ தெரியாது, எவ்வளவு நேரம் போராடினாங்களோ தெரியாது, அது ஒரு போராட்ட ஜபம். ஆனா இயேசு எழுந்தா ரெண்டே வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு, முடிஞ்சிச்சு, எல்லாம் கப்சுப்புனாயி போச்சு, சைலண்ட் நார், அவ்வளவுதான், எல்லாம் எல்லாம் அமைதியாகி போச்சு. ஏன் அவர் ஜெபிக்கும் போது வான் நினைச்சிச்சு திறந்துச்சு? ஏன் திறந்துச்சுன்னா அவன் ஞானசம் எடுக்கும் போது கரை ஏறினார், ஜலத்தை விட்டு, அந்த விட்டுன்ற வார்த்தை தான் முக்கியம், அந்த ஜலத்தை விட்டு என்ன செஞ்சார்? கரையேறினார். விடு, ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் விடணும், அதெல்லாம் விடணும். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விடலை, நிறைய விட வேண்டியதுக்கு விடலை. நான் சொல்ல தெரியாம விடாம இருக்கிறது வேற, பட் தெரிஞ்சதையே விடாம இருக்கணும். இது விடணும், இது சரியில்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா அதை பிடிச்சிருக்கிறோம். இது சரியில்லை, இது நம்ம செய்யக்கூடாது நமக்கு தெரியும், ஆனா செஞ்சுதான் இருக்கிறோம். இது வேணாம் நமக்கு தெரியும், இது கர்த்தர் வெறுக்கிறாருன்னு தெரியும், இது பைபிள் சொல்லலன்னு தெரியும், இப்படி உபதேசம் இல்லைன்னு தெரியும், சத்தியம் அப்படி இல்லைன்னு தெரியும், ஆனா செஞ்சிருக்கிறோம். அப்படி நான் விட வேண்டியதை விடாம தெரியாம இருக்கிறது வேற, அது பிரச்சனை இல்லை. உனக்கு தெரியாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, விடணும்னு தெரியறதைய நீ விடாம இருப்பனா நீ எவ்வளவு ஜோமனாலும் அந்த ஜபத்தை கதை கேட்க மாட்டேன், அந்த ஜபத்தை தேவன் கேட்க மாட்டான். அந்த ஜபம் கேட்கணும், வானம் திறக்கணும், வானம் திறக்கணும்னா விடணும். விட்ட பிறகுதான் இயேசுக்கு வானம் திறந்துச்சு. அது வரைக்கும் என்ன செய்யல? அவர் ஜலத்தை விட்டு, அவன் 30 வருஷமா இயேசு இருந்தாரு, என்ன திறக்கல அவருக்கு? வானம் திறக்கல. 30 வருஷமா வீட்டில் இருந்தாரு, வானம் திறக்கல. எப்ப வானம் திறந்துச்சு? அவன் ஞானசம் விட்டு, ஜலத்தை விட்டு, அந்த ஞானசனத்தோட விட வேண்டியதெல்லாம் விட்டான். விட்டுட்டு என்ன பண்ணார்? கரையேறினான், விட்டுட்டு வெளியில வா. அப்ப விட வேண்டியதை விட்டுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வானம் திறக்கும், நமக்கு ஜபங்கள், நம்ம ஜபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். அப்ப ஞானசம்பது விடலையான்னு கேட்டக்க, அதான் யோவான் சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்து உங்களை வழிகாட்டினமா, உங்களை தப்பித்து வழிகாட்டினமா யார் அப்படின்னா, உள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு நீ எத்தனை ஞானசம் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஞானசம் எடுக்க போறதாலும் சரி, விஷம் என்பது என்ன? மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்குற காரியம், மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம். நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகள் மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, நம்ம எடுக்கிற முடிவுகள் மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. சரியான கதை கண்டிக்கிறதுனால அவங்க வேதனைப்பட்ட அது தப்பு கிடையாது, பட் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம அந்த கடினமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், சசிகமான வார்த்தைங்க, கெட்ட வார்த்தைங்க, ஸோ அந்த நூதனமான வார்த்தைகள், ரெண்டு மீனிங்கிலான வார்த்தைகள், ஸோ எந்த விதத்திலும் நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை
மற்றவனை பாதிப்புள் ஆக்குமனா, நீ எவ்வளோ ஜோமனாலும் உன் ஜபத்தக்கத்தை கேட்க மாட்டார். விஷத்தை வெளியெடு, விஷத்தை வெளியெடுத்துரு. விஷத்தை உள்ள வச்சுக்கிட்டு நீ ஜோமனா ஜபத்தை கேட்க மாட்டார். விரியன் பாம்பு குட்டி, விஷத்தை வெளியெடு. விஷம் உள்ள இருக்கக்கூடாது. மற்றவனை பாதிப்புள் ஆக்குற கண்ண மக்கள் இருக்கக்கூடாது. நம்மளால மற்றவன் ஆஸ்வதிக்கப்படணும், நம்மளால மற்றவன் உயர்த்தப்படணும், நம்மளால மற்றவர்கள் மேன்மைப்படணும். இதை நம்ம சொன்னோம். ஒரு ஆள் பயங்கர பேருக்கு நம்ம நிகப்படப்படாயிட்டார். ஒரு பவுல் அந்த சிறைச்சாளர்கள் அத்தனை பேருக்கு என்னவா மாறினார், விடுதலைக்கு மாறிட்டார் இல்லையா? ஜெயிலர் குடும்பம் என்னவா மாறிட்டார், விடுதலைமா ரிச்சுவா மாறிட்டார். எல்லாம் பயங்கர சந்தோஷம். பைபிள் சொல்றது நிறைய சந்தோஷம் உண்டாச்சு. நம்மளால் எவ்வளோ பேருக்கு சந்தோஷம், நம்மளால் எவ்வளோ பேருக்கு வேதனை. அதே பேதருக்கு வந்து பாருங்க, 16 குடும்பம் எப்படி இருப்பான், இந்த படுபாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 16 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, சிறைச்சல் அதிகாரிகள் 16 பேர் கொள்ளுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏறுவது 16 பேர் சவரம். இந்த 16 குடும்பமும் பேதர் எவ்வளோ சபிச்சிருப்பாங்க, பேதர் எவ்வளோ சபிச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்க்குறோம் அதே சிறைச்சாலை தான். ஆனால் ஒரு ஆள் ஏகப்பட்ட பேர் என்னவா மாறிட்டார்னா, பயங்கர சந்தோஷம் மாறிட்டார். அவர் ஜபம் கேட்டுச்சு இல்லையா? நம்ம ஜபத்தை கேட்கணுமா? இன்னைக்கு ஒன்று செய்யும், நம்மளால் மற்றவன் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் நடக்கணும். நான் மற்றவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறக்கிறவங்களா இருக்கணும். அதனால் இப்போ அவங்களுக்கே நம்ம உங்களுக்கு பணிவிட செய்ய உட்காந்து சொல்லலை. பட் நாம் எடுக்கிற சராசரியான செயல்பாடுகள், பேசுகிற வார்த்தைகள், எடுக்கிற முடிவுகள், செய்கிற செயல்பாடுகள், எந்த காரியமாக இருந்தாலும் மற்றவர்களை பாதிப்புக்குள் ஆகாத அளவுக்கு இருக்குமானால் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்களுக்கு தான் என்ன திறக்கும் என்று சொன்னால் வானம் திறக்கும். ஸோ மற்றவர்களுக்கு நன்மை பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்மகிட்ட இல்லை, மற்றவன் ஆஸ்வதிக்கப்படக்கூடிய காரியங்கள் நம்மகிட்ட இல்லை, ஆனால் மற்றவன் வேதனைப்படக்கூடிய காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் எவ்வளவு ஜெபம்னாலும் வானம் நமக்கு திறக்காது. வானம் திறக்கிறேன்னா நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு உனக்கு என்ன வராதுன்னா பதில் வராது. நீ சின்ன ஜபந்தான் பெரிய கதை செஞ்சிச்சு. நீ நினைக்கிறதெல்லாம் கத்தை ஜெபிக்கிறதெல்லாம் உனக்கு கத்தர் கொடுக்குன்னா இன்னைக்கு உனக்கு வானம் திறக்கணும். வானம் திறக்கணும்னா ஜோம் பண்ணணும். ஜபம் பண்ணுறவங்க யாவராக இருக்கணும்னாக்க விட்டவங்களாக இருக்கணும். எதை விட்டுருக்கணும், மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய செயலை விட்டவங்களாக இருக்கணும். ஜபம் பண்ணால் நம்ம ஜபத்து பதில் கிடைக்கும். பிரச்சனைகள் நீ எதுக்கு ஜெபிக்கிறியோ அந்த காரியம் நடக்கும். எப்போ நடக்கும், நீ நினைக்கிறது நடக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிறது என்ன செய்யும் நடக்கும், நீங்கள் கேட்கறது என்ன செய்யும் நடக்கும். எப்போ ஜோம் பண்ணா, யார் ஜபிக்கிறவங்க யாராக இருக்கணும், விட்டவங்களாக இருக்கணும். ஜபிக்கிறவங்க யாராக இருக்கணும், விட்டவங்களாக இருக்கணும். எதை விட்டவங்களாக இருக்கணும், மற்றவர்கள் பாதிப்புக்குள்ளாக்குற காரியத்தை விட்டவங்களாக இருக்கணும். நம்மளால் மற்றவங்க பாதிக்கப்படக்கூடிய காரியங்கள் இல்லாதவர்களாக இருந்து நாம் ஜெபித்தோம்னா நம்ம ஜெபத்துக்கு வானம் திறக்கும். வானம் திறக்கமானா நீ ஜெபிக்கிறது உனக்கு கொடுக்கப்படும். கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நம்முடைய சமூகத்தை, நம்முடைய சமூக சன்னிதானத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா புயல்கள் இன்னைக்கு ஓயணும். எங்கள் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் தொழிலில் எந்த விதமான காத்தடித்தாலும் சரி, எப்படிப்பட்ட காத்தடித்தாலும் சரி, எந்தெந்த விதத்தில் அந்த காத்தடித்தாலும் சரி, அத்தனை காத்தும் இன்னைக்கு அமடங்கி போயிடணும், இன்னைக்கு அமைதியாக போயிடணும். இன்னைக்கு அடங்குற அந்த காற்று இனி ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வீசக்கூடாது. என்ன செய்யட்டாண்டு, என்ன செய்யட்டும் அந்த காத்துன்னு சொன்ன பல விதமான செயல்கள், நமக்கு விரோதம் பேசுகிற வார்த்தைகள், பல விதமான நமக்கு விரோதமாக செய்கிற செயல்கள், நம்ம பாதிப்புள்ளாக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் தான் காத்து அப்படின்னு சொல்ல. இந்த காத்து அடங்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட் நான் சொல்கிறது நம்ம ஜபிக்கிறவங்களாக இருக்கணும். இது வரைக்கும் குடும்ப ஜபம் இல்லைன்னா இன்னைக்கு குடும்ப ஜபத்தை செய்யணும். தனி ஜபம் இல்லைன்னா தனி ஜபம் பண்ணணும். உபவாச ஜபம் இல்லைன்னா உபவாச ஜபம் பண்ணணும். இரவில் ஜபிக்கிற பழக்கம் இல்லைன்னா இரவலை ஜபிக்கணும். எப்படியெல்லாம் ஜபிக்க முடியுமோ அந்த நேரத்தில், அந்த நேர காலத்துக்கு ஏற்றபடி நாம் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும். ஆட்களும் அறிவும் அனுபவமும் செய்ய முடியாதவைகள் ஜபம் செஞ்சிடும்.
நாலு தலைமுறை அனுபவம் இருக்கு, படித்த அறிவினுடைய அறிவு இருக்குது, 12 பேர் இருக்கிறாங்க. ஆள் பலமோ அறிவு பலமோ அனுபவ பலமோ அங்கே ஒன்றுமே செய்ய முடியல, ஒரு சின்ன காற்றை ஜெயிக்க முடியல. ஆனால் ஜபம் இதை செஞ்சு முடிச்சிடுச்சு. அப்போ ஜபிக்காதவர்கள் நான் சொல்கிறேன், உங்கள் ஜபங்களை இன்னைக்கு சரிப்படுத்துங்கள், உங்கள் ஜபத்தை அன்னைக்கு ஒழுங்குபடுத்துங்கள். ரெண்டாவது பகுதி ஜபிக்கிறவர்களுக்கு சொல்கிறது, இந்த 12 பேரும் மறுபக்கம் ஜபித்தார்கள், ஆனால் அந்த ஜபத்தை கத்தர் கேட்ட மாதிரி தெரியல, அந்த ஜபத்துக்கு பதில் வந்த மாதிரியும் தெரியல. ஆனால் ஆண்டவரை இயேசு எழுமினார், ஒரு சின்ன ஜபம் பண்ணார், இறையாதே அமைதலாருன்னு சொன்னார். அவ்வளோதான், இறையாதே அமைதலாருன்னு சொன்னார். எல்லா காட்டம் பட் சைலண்ட் ஆயிடுச்சு, கடல் கொந்தளிப்பு எல்லாம் அமைதியாயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சோ அது எல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆச்சரியப்படுறாங்க, இப்படி இது நடந்துச்சு, சீசர்களே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நீ ஆச்சரியப்படக்கூடிய காரியம் வாழ்க்கை நடக்கணும்னா நம்ம ஜெபிக்கணும். யாருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்குறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆனால் இது வரைக்கும் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நாங்கள் போராடுறோம் எங்கள் பதில் கிடைக்கலன்னா எல்லாம் ஜெபிக்கிறது நல்லது. அந்த ஜெபிக்கிறவங்க இயேசு ஜெபிச்சா, எப்போ ஜெபிச்சா, ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தை விட்டு கரை ஏறின பிறகு ஜெபம் பண்ணார். ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணார்னு லூக்கா சொல்கிறார், மத்தேயு சொல்கிறார், ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தை விட்டு கரை ஏறினார்னு சொல்கிறார். அதை நான் ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்கிறேன், ஞானஸ்நானம் பெற்று ஞானஸ்நானத்தில் விட வேண்டியதை விட்டு கரை ஏறி ஜெபம் பண்ணார் நான் சொல்கிறேன். ரெண்டு சேத்துல கம்பேர் பண்ணி சொல்கிறேன், ரெண்டு சேர்த்து ஒன்றா சேர்த்து சொல்கிறேன். அப்போ ஞானஸ்நானம்ன்றதுன்னா விட வேண்டியதை விடணும், விட்டுட்டு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணனு சொன்னால் நம்ம ஜெபத்துக்கு வானம் திறக்கும். அப்போ விட வேண்டியதை விடாமல் இதோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்றத மட்டும் இருந்துட்டு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வானம் திறக்காது. புலம்பல வாசிக்கிறோம், வானம் அடைக்கப்பட்டது, அதை நம்ம வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. வானத்தை கத்த அடைச்சிருக்கிற மேகத்தில் மூடிக்கிட்டா நம்மளை பார்க்க விரும்பல, நம்ம ஜபத்தை கேட்கவும் விரும்பல. அது நிறைய அதில் ஒரு பல் இருக்குது, அதில் தான் நிறைய நேரங்கள் போயிடும். நம்ம ஜபத்தை கேட்கணும், வானம் திறக்கணும்னா விட வேண்டியதை விடு. என்ன விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை விடுறது நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகாசன ஆண்டவன் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பிச்சு கொள்ள உங்களை வகை கண்டது யாருன்னு தன்னிடம் ஞானசம் பெற வந்தவங்களை பார்த்து சொன்னார். அப்போ என்ன அவங்களுக்குள்ள இருக்குதுன்னா, விஷத்தன்மைகள் இருக்குது. விஷத்தன்மையை உள்ளே வச்சுட்டு ஃபார்மாலிட்டிக்கு மாத்திரம் நீ ஞானசம் எடுப்பா, ஞானசானம் உனக்கு எந்த பலனையும் தராது. அந்த விஷம் என்பது என்ன, மற்றவர்களை அழிக்கக்கூடியது. மற்றவன் நிம்மதி அழிக்கிறது, சமாதானத்தை அழிக்கிறது, சந்தோஷத்தை அழிக்கிறது, ஐக்கியத்தை அழி, எல்லாத்தையும் அழிக்கும். அந்த விஷம் அழிச்சிடும், விஷம்னாலே அழிவு, விஷம்னாலே அழிவு. நம்ம ஆக்கக்கூடியவர்களை தவிர அழிக்கக்கூடியவர்கள் அல்ல. உங்களால் ஒரு குடும்பத்துக்குள்ள உருவாக்க வந்திருக்கதா, அழிவு வந்திருக்கா? அழிவுன்னா சமாதான அழிவு, சந்தோஷ அழிவு, பொருளாதார அழிவு, நிம்மதி அழிவு, எல்லாம் ஒரு விதமான அழிவுகள், இழப்புகள். இழப்பு வந்திருக்கதா, ஆசீர்வாதம் வந்திருக்கா? நம்மளால் இத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்மளால் எவ்வளோ பேர் இழந்திருக்கிறாங்க. அது பொருளாதாரத்தை இழந்திருந்தாலும் சரி, சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, சந்தோஷத்தை இழந்திருந்தாலும் சரி, நிம்மதியை இழந்திருந்தாலும் சரி, நம்மளால் மற்றவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படின்றது வரக்கூடாது. எந்த விதத்திலும், எந்த விதத்திலும் நம்மளால் மற்றவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு ஒன்று வரக்கூடாது. மற்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மையை நமக்குள்ள வச்சுட்டு நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இயேசு விட்டார், எதை விட்டார்னா மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காரியத்தை விட்டார். அதை இன்னும் டீப்பாக சொல்ல போனால், 30 வருஷம் அது தேவனுடைய சித்தம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், மறுபக்கம் நான் எழுத்து படிக்க நான் சொல்கிறேன். இயேசு 33 வருஷமா இருந்தார், 33 வருஷம் உயிரோடு இருந்தார் இல்லையா, 30 வருஷமாக அவர் என்ன செய்வில்லை, பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு அவர் வரவே இல்லை. குடும்பத்தோடு இருந்தார், குடும்பத்தோடு அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டு அப்படின்னு இருந்துட்டார், அவர் உண்டு அவர் குடும்பம் உண்டு அப்படின்னு அவர் இருந்துட்டார். ஆனால் ஞானசத்து வரும்போது எல்லாத்தையும் விட்டு குடும்பத்தை விடுற சொல்லலை,
நான் உங்களுக்கு நியாயத்தின் கூட அதை கருத்தை உங்களுக்கு சொன்னோம். குடும்பத்தை விட சொல்லலை, குடும்ப காரியத்தை விட சொல்லலை. பட் எதை விடறார் அப்படின்னு சொன்னால், எதை விட்டுறணும் அப்படின்னா, குடும்பமே எனக்கு வாழ்க்கை, குடும்பமும் தேவை, ஆனால் குடும்பம் மாத்திரமே இல்லை, குடும்பம் தேவை, மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இதெல்லாம் தேவை, அதனால விட்டுறணும்னு சொல்லலை. நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த வாழ்ல உங்களுக்கு சொன்னேன், விட்டவன் எவனவன் நூறத்தனைய கத்தை திரும்ப கொடுக்கிறவர். விட்டவனுக்கு கத்தர் அப்படி விடுறவர் இல்லை, இழப்பா விடுறவர் கிடையாது. எதை விட்டையோ அதை உனக்கு 100 மடங்கு ஆண்டு என்ன கொடுக்குறவர், திரும்ப கொடுக்கிறவர், 100 மடங்கு திரும்ப கொடுக்கிறவர். அப்போ 100 மடங்கு திரும்ப கொடுக்கணும். அதனால தேவனுக்கு குடும்பம் மாத்திரமே போதும். 30 வருஷம் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ண ஒன்று யாருக்கும் தெரியல, எங்கே போனார் எங்கே வந்தார் என்ன செஞ்ச யாருக்கும் தெரியல. ஆனால் இதெல்லாம் பிதாவுக்கு பெரிய வருத்தம். 12 வயசில் சொன்னார், நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டவர். ஆனால் அதுக்கு பிறகு 18 வருஷம் என்ன சந்திச்சனே தெரியல. சிலர் பார்க்குற பார்த்திங்களா, எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு யாருக்குமே தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே வராங்கன்னு தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி தான் இயேசு இருந்தார். இல்லையா, அது சபையில் இருக்கிறாங்க ஆனால் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு ஒன்றுமே தெரியலையே. அது பிதாவுக்கு வருத்தம். ஆனால் என்னைக்கு அதை விட்டாரோ அன்னைக்கு வானவருக்கு திறந்துச்சு. அப்போ மற்றவனுக்கு வருத்தப்படக்கூடிய காரியம், தேவன் வருத்தப்படக்கூடிய காரியத்தை என்னைக்கு நம்ம விடுறோமோ அன்னைக்கு கர்த்தர் நமக்கு வானத்தை திறப்பார். நம்மளால் தேவனும் வருத்தப்படக்கூடாது, நம்மளால் ஜனங்களும் வருத்தப்படக்கூடாது, நம்ம யாருக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கலைன்னா தேவன் வருத்தப்படுவார். ஸோ நம்ம மூலமாக நடக்கக்கூடாத காரியம் நடக்குமானா ஜனங்கள் வருத்தப்படுவாங்க. ரெண்டு படி சொல்கிறது, நம்ம மூலமாக நடக்க வேண்டிய காரியம் நடக்கலைன்னா தேவன் வருத்தப்படுவார். நம்ம மூலமாக நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்குமானால் ஜனங்கள் வருத்தப்படுவாங்க. அப்போ நம்ம யாராக இருக்கக்கூடாதுன்னா, தேவனையும் வருத்தப்படுத்தக்கூடாது, ஜனங்களையும் வருத்தப்படுத்தக்கூடாது. பட் ரெண்டு தரப்புக்கும் தேவனுக்கு செய்ய வேண்டும், நம்ம தேவனை செய்யணும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டும், மனிதர்களுக்கு செய்யணும். இந்த ரெண்டு தரப்பும் நம்முடைய காரியங்கள் சரியாக இருக்கமானா உன் ஜபத்துக்கு இன்னைக்கு வானம் திறக்கும். நீ கேட்குறத கர்த்தர் உனக்கு கொடுத்து, சின்ன ஜபம் பண்ணாலும் உனக்கு பெரிய கதை செஞ்சு ஆண்டவனை ஆஸ்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். செய்யக்கூடாததை செய்யும்போது மனுஷர் வருத்தப்படுறாங்க, செய்ய வேண்டியதை செய்யாத விடும்போது தேவன் வருத்தப்படுறார். அப்போ தேவனும் வருத்தப்படக்கூடாது, மனிதர்களும் வருத்தப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இன்னைக்கு நமக்குள்ள வருமானா நம்ம ஜபத்துக்கு வானம் திறக்கும், நம்ம கேட்கறத கர்த்தர் நமக்கு தருவார். பரிசுத்த பிதாவே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எங்களால் ஒருவேளை தடைபட்டிருக்குமானால் இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கு நாங்கள் செய்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்த அங்கே விரும்புகிறோம். ஜனங்களுக்கு செய்யக்கூடாததை செய்து வருத்தப்படுத்திருப்போமானால் இன்னைக்கு அர்ப்பணித்து எதை செய்யணுமோ அதை செஞ்சு ஜனங்களுக்கும் உமக்கும் வருத்தம் இல்லாமல் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் வருத்தம் இல்லாத நடந்து கொள்ளுகிற ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்கு நமக்கு தேவை. இயேசு அப்படிதான் இருந்தார், பிதாவுக்கும் வருத்தமாக இல்லை, ஜனங்களுக்கும் வருத்தமாக இல்லை. பிசாசுக்கு வருத்தமாக இருந்தார் அது வேறு, பிசாசுக்கு வருத்தமாக இருந்தார் அது அல்ல கணக்கு. அப்போ நாம் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வருத்தமாக இருக்கக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது. நம்ம மூலமாக தேவனுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கணும், ஜனங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும். நம்ம மூலமாக நடக்க வேண்டிய காரியம் நடந்துக்கிட்டே இருக்குன்னா தேவனுக்கு சந்தோஷம், ஜனங்களுக்கு சந்தோஷம், குடும்பத்துக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். பட் நம்ம மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கலைன்னா தேவனுக்கு வருத்தம், எல்லாருக்குமே வருத்தம். அந்த வருத்தத்தை வச்சுட்டு, வருத்தத்தை ஏற்படுத்திட்டு நம்ம எவ்வளோ ஜோமன்னாலும் அந்த ஜபத்தக்கத்தை கேட்க மாட்டோம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் இதுவரைக்கும் ஒருவேளை எங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் இதுவரைக்கும் நாங்கள் நடக்காமல் போனதுனால தான் எங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறேன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறோம். நேற்றுக்கு பிரசங்கத்தையும் இன்னைக்கு பிரசங்கமும் நேராக சம்மந்தப்படுத்தி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆள் செயல்பட்டார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைஞ்சிச்சு. அதே தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்கிறது, நம்ம மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கனா எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு, சந்தோஷம் நடிக்கிறது வேற, உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு நீ சின்ன ஜோமனா கூட நீ நினைக்கிறதையும் நீ கேட்கறதையும் கர்த்தர் உனக்கு கொடுத்தோன்னு ஆஸ்வதிக்க
கர்த்தர் ஆயத்தம் இருக்கிறார். அப்படிப்பட்ட கதை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுங்க. தடைகளை மாற்றிடுங்க. நாமத்தை உயர்த்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதம் கிருபைங்க கூட இருக்கட்டும். இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சுலபகாரங்களை மறவாதி. ஆமே ஆமே. கால் பசு கத்தோட ஆசோதி ஸ்தோத்திரம். ஏன் அப்படி இருக்கு?